அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஜீவராசிகளிலேயே மனித இனத்திற்கென்று இறைவன் அல்லது இயற்கை ஏதோ ஒன்று கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை என்னென்னா நம்முடைய இந்த மொழி. ஏன் மொழி என்பது ஒரு மிகப்பெரிய கொடை அப்படின்னா, மற்ற விலங்குகளெல்லாம் தங்களோட மனதில் நினைக்கின்ற ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஒலி அல்லது ஒரு ஓசை தான் இருக்கும். இப்போது ஒரு மாட்டுக்கு பசி எடுக்குது அப்படின்னா உடனே அது மே என்று கத்தும். அதே போல் அதனுடைய உடம்பில் ஏதாவது வலி ஏற்படுகிறது, ஒரு துன்பம் என்றால் அதற்கும் அந்த மாடு மே என்று தான் கத்தும். தன்னுடைய கன்றுக்குட்டி பிரிந்து விட்டது, ஒரு பிரிவு என்றால் அதை வெளிப்படுத்தவும் அந்த மாடு மே என்று தான் கத்தும். அதனால் மனிதன் அப்படி இல்லை. ஒரு பசி எடுக்கிறதா, அந்த பசியை வெளிப்படுத்துவதற்கு அம்மா எனக்கு பசிக்குதுமா என்று ஒரு வார்த்தை உண்டு. அதே போல் அவனுடைய உடம்பில் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் ஒரு மருத்துவரிடம் சென்று, ஐயா என்னுடைய காலை வலிக்கிறது, கையை வலிக்கிறது, தலையை வலிக்கிறது என்று சொல்லி அதை மருத்துவரிடம் சொல்லி அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே போல் அவனுக்கு ஒரு பிரிவு ஏற்படுகிறது என்றால் அந்த பிரிவை மற்றவரிடம் எடுத்து சொல்லி பிரிந்தவர்களை சேர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது விலங்குகள் ஒன்றை புரிய வைப்பதற்கு படுகின்ற பாட்டை விட மனிதன் ஒன்றை மற்றவருக்கு எளிமையாக புரிய வைக்க இந்த வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் எடுத்து சொன்னாலே சில பேர்த்துக்கு புரிகிறதில்ல அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த மொழியினுடைய பயன் என்பது மிக 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 ஒரு சிறப்பான ஒன்று. ஒரு ஜென் கதை. ஒருத்தன் உயிர் போகின்ற நிலையிலே மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறான். அப்போது அந்த வழியாக ஒரு துறவி போகிறார். அந்த அவனுடைய உறவினர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த துறவியை அழைத்து கொண்டு வந்து, சுவாமி இவனுக்கு வந்து மிகுந்த நோயில் வாய்ப்பட்டு படுத்திருக்கிறான், நீங்களேதான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு நல்ல வார்த்தை சொல்கின்ற பொழுது உங்களுடைய ஆசியால் அவன் பிழைப்பதற்கு வாய்ப்புண்டு, கொஞ்சம் வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுங்களேன் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இவரும் சம்மதித்து அந்த நோயாளியை சந்திக்க போகிறார். அங்கே சென்று அவனுடைய கையை பற்றி கொண்டு, கவலைப்படாதே மகனே, நீ கூடிய சீக்கிரம் பூரண நலமடைந்து குணமடைவாய், நிறைய நிச்சயமாக இறைவன் உனக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி அன்பாக சில வார்த்தைகளையும் ஆசையையும் கொடுக்கிறார். ஆனால் இதை பக்கத்திலிருந்து ஒருவன் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியவில்லை. உடனே அந்த முனிவரை பற்றி அவன் ரொம்ப அவதூறாக திட்டுகிறான். இவனெல்லாம் ஒரு சாமியாரா, இவன் ஒரு போலி சாமியார் என்று சொல்லி மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறான். அப்பொழுது அந்த துறவி அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன்டா, உன்ன மாதிரி ஒரு மிருகத்தை பார்க்கல அப்படிங்கிறார். உடனே அவனுக்கு பயங்கர கோபம், யாரை பார்த்து மிருகன்னு, என்ன பார்த்த மிருகன்னு, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று சொல்லி மிகுந்த கோபப்படுகிறான். அப்பொழுது துறவி சொல்கிறான், மகனே ஒரு நிமிடம் பொறுமையாக இரு, உன்னை மிருகம் என்று நான் சொல்லிய வார்த்தையில் நீ மிருகமாக மாறிய பொழுது நீ நல்லாவா என்று சொன்ன நான் அந்த வார்த்தையால் ஏன் இவன் குணமாக மாட்டான், இவ்வளோ பெரிய விஷயம் இது. அப்போது ஒருவன் துவண்டு போய் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு வழியே இல்லாமல் இருக்கின்ற பொழுது நாம் சொல்கின்ற நம்பிக்கையான நேர்மறையான வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அவன் ஜெயிக்கிறான். அதேபோல் மிகுந்த பலசாலியாக இருந்தால் கூட நாம் சொல்கின்ற எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டு அவன் தோற்று விடுகிறான். அப்போ மனிதன் தனி மனிதனுக்குள்ளேயும் சமுதாயத்திற்குள்ளேயும் இந்த மொழி என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். நம்முடைய மனதில் நினைக்கின்ற கருத்தையும் சிந்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளால் நம்முடைய மனதில் இருக்கின்ற அனைத்து எண்ணங்களையும் அனைத்து உணர்வுகளையும் பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த மொழியில் இருக்கிறதா. புத்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். புத்தரும் அவருடைய சீடராக இருக்கக்கூடிய ஆனந்தரும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ புத்தரை பிடிக்காத ஒருத்தன் என்ன செய்கிறான், புத்தர் முன் வந்து அவருடைய முகத்தில் காரி துப்புறான். உடனே புத்தர் அவனை தடுக்கவில்லை, ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறார், நீ இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்கிறான். ஆனால் இதை பார்த்து கொண்டு பக்கத்தில் இருந்த அந்த ஆனந்தருக்கு மிகுந்த கோபம், என்ன குரு உங்கள் முகத்திலே அவன் காரி துப்புகிறான், அவன் சொல்வதற்கு இன்னும் என்ன இருக்கிறது, அவனிடம் இன்னும் என்ன சொல்கிறாய் என்று நீங்கள் கேட்கிறீர்கள், இது சரியா, நீங்கள் ஊ என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவனுக்கு நான் சரியான பாடத்தை போட்டுக்கிறேன் என்று சொல்லி கோபமாக ஆனந்தர் பேசுகிறார். அப்பொழுது புத்தர் தடுத்துவிட்டு சொல்கிறார், ஏன் இப்படி கோபப்படுகிறாய், அவன் என்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல நினைக்கிறான், அதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லாத காரணத்தால் அவன் இந்த செயல் மூலம் அதை வெளிப்படுத்துகிறான், அவன் மீது பிழை இல்லை, இது மொழியினுடைய பிழை, மொழிகள் வந்து பலகீனமானவை, வார்த்தைகள் வலிமையற்றவை என்று சொல்லிவிட்டு புத்தர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறார். அன்றைக்கு இரவு முழுதும் புத்தர் மீது துப்பியவனால் தூக்கம் வரவில்லை, மிகுந்த வேதனைப்படுகிறான், நாம் மிகப்பெரிய தவறை செய்து விட்டோம் என்று சொல்லி வருந்துகிறான். மறுநாள் காலையில் புத்தரை வந்து அவன் சந்திக்கிறான். சந்தித்து அவருடைய காலை கட்டி பிடித்து கொண்டு கண்ணீர் மழுக அழுகிறான். அவனால் வாயே பேச முடியவில்லை, கண்ணீர் மழுக அழுகிறான் தன்னுடைய தவறை உணர்ந்து. அப்பொழுது புத்தர் ஆனந்தரிடம் சொல்கிறாய், பார்த்தாயா, இப்போவும் அவன் என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் அவன் நினைப்பதை சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, அதனால் இந்த செயல் மூலம் அதை வெளிப்படுத்துகிறான். நான் தான் சொன்னேன்ல, வார்த்தைகள் வலிமை இல்லாதவை, நாம் நினைக்கின்ற நம்முடைய உணர்வுகளை தாங்கக்கூடிய சக்தி என்பது இந்த மொழிக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு புத்தர் நகர்ந்து விடுகிறார். நம் மனதில் இருக்கின்ற கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக வார்த்தை இருந்தாலும் கூட
சில கனமான எண்ணங்களையும் சில ஆழமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மொழியில் கிடையாது. அதனால் சில நேரத்தில் நாம் பேசுவதை விட பேசாமல் மௌனமாக இருப்பது மிக சிறந்ததாகும். நீங்கள் உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறவர்கள், கோபத்தில் பேசுகிறவர்கள், மிகுந்த துன்பத்தில் பேசுகிறவர்கள், மிகுந்த மகிழ்ச்சியில் பேசுகிறவர்களை கவனித்தால் ஒரு உண்மை புரியும். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றே புரியாது. காரணம் அவர்களுடைய தவறு கிடையாது. அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த உணர்வுகளை ஏற்றி பிறரிடம் கொண்டு செல்கின்ற அந்த வலிமை என்பது மொழியில் இருக்கின்ற வார்த்தைகளுக்கு கிடையாது. உங்களை ஒருத்தர் திட்டுறாரு, உங்களை மிகுந்த அவதூறாக பேசுகிறார் என்று சொன்னால் அவருக்கு பதில் பேசுகின்ற பொழுது நீங்கள் அவரை ஜெயிக்கிறீர்கள். உங்களை திட்டுகிறவர்களை கூட மௌனமாக நீங்கள் பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் உங்கள் மௌனத்தை பதிலாக்குகின்ற பொழுது நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறீர்கள். அதனால தானே கண்ணதாசன் ஒரு அழகாக ஒரு பாடல் பாடினார், பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பேச மறந்தும் சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. உங்களோட மனதை எப்பொழுது தெய்வத்தின் சன்னதியாக மாற்றப் போகிறீர்கள்?